வெல்கம் டு மேத்ஸ் வித் மாதேஷ். நம்ம இன்னைக்கு 10th மேத்ஸ் எண்களும் தொடர் வரிசைகளும் பயிற்சி 2.10 பலவுள் தெரிவு வினாக்கள்ல 6 இருந்து 10 வரைக்கும் இருக்கிற கணக்குகளை இந்த வீடியோல பார்க்க போறோம். 6வது கணக்குல 7^4k கான்குரன்ட் டு மட்டு 100 அப்படினு சொல்லி கொடுத்திருக்காங்க. அதாவது 7^4k-ஐ 100 ஆல வகுக்கும் போது கிடைக்கக்கூடிய மீதி என்ன அப்படினு சொல்லி நமக்கு கேட்டிருக்காங்க. இங்க கொடுக்கப்பட்ட எண்ணில ஒரு மாறி டம் கே வந்து இருக்குது. சோ இந்த கேக்கு நம்ம ஒரு சிறிய எண்ணா 1 அப்படினு சொல்லி பிரதிட்டுகிறோம். கேக்கு மதிப்பு 1 அப்படினு சொல்லி கொடுக்கும்போது இது 7^4 மாறிடும். சோ 7^4 இன் மதிப்பை கண்டுபிடிச்சு அத 100 ஆல வகுக்கணும். இப்போ நம்ம கேக்கு மதிப்பு 1 கொடுக்கறோம். கொடுக்கும்போது இங்க 7^4 × 1 சர்வசமம் மட்டு 100 அப்படினு சொல்லி கிடைக்கும். சோ இங்க 7^4 அப்படினு சொல்லும்போது 7 × 7 × 7 × 7 சோ 49 × 49 49ஐயும் 49ஐயும் பெருக்கும்போது நமக்கு 2401 கிடைக்குது. சோ 7^4 க்கு பதிலா இந்த மதிப்பை நம்ம பிரதிடுறோம். இப்போ இந்த எண்ணை மட்டு 100 இதுல வந்து மட்டு 100 இந்த இடத்துல கொடுத்திருக்கிற எண் வந்து வகுதி, இது வகுபடும் எண். சோ 2401 100 ஆல வகுக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? 200 × 200 மீதி 40 × 401 சோ 400 × 400 கிடைக்கும். மீதி வந்து நமக்கு என்ன கிடைக்கும்? 1. சோ மீதி வந்து நமக்கு என்ன கிடைக்கும்? 1. அந்த மீதியை தான் நம்ம இங்க எடுத்து எழுதுவோம். சோ இந்த இடத்துல என்ன எண் வரும்னு தான் நமக்கு கேட்டிருக்காங்க. 1 வந்து நமக்கு ஆ சாய்ஸ்ல இருக்குது. 7வது கணக்குல f1 மதிப்பு கொடுத்துட்டாங்க. f1 = 1, f2 = 3 மற்றும் fn = fn-1 + fn-2 என கொடுக்கப்படின் f5 ஆனது என்னவாக இருக்கும் அப்படினு சொல்லி கேட்டிருக்காங்க. f1 மற்றும் f2 இன் மதிப்பு கொடுத்துட்டாங்க, f5 இன் மதிப்பு கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து நமக்கு ஒரு சமன்பாடு கொடுத்திருக்காங்க. இதில இருந்து f5 இன் மதிப்பை நம்ம கண்டுபிடிக்கணும். இங்க கொடுக்கப்பட்ட சமன்பாட்டில n-க்கு பதிலா 5 வந்து நம்ம பிரதிடணும். அப்படினா தான் நமக்கு f5 கிடைக்கும். சோ f5 = f5 - 1, n-க்கு பதிலா ஃபுல்லா நம்ம 5 னு பிரதிடணும், + f5 - 2. சோ இது நமக்கு என்னவா மாறிடும்? f4 + f3. ஆனா நமக்கு தெரிந்த மதிப்பு f1 மற்றும் f2 மட்டும் தான் தெரியும். அப்ப f3 மற்றும் f4 கண்டுபிடிச்சாதான் அது ரெண்டையும் நம்ம பிரதிட முடியும். சோ n-க்கு பதிலா ஃபர்ஸ்ட் 3 பிரதிடலாம். f3 கண்டுபிடிக்கணும் அப்படினா f3 - 1, n-க்கு பதிலா 3 பிரதிடணும். 3 - 1 = 2 + f3 - 2 = 1. சோ இப்போ f3 இன் மதிப்பு நம்ம கண்டுபிடிச்சிரலாம். f2 மற்றும் f1 இன் மதிப்பு நமக்கு தெரியும். சோ 3 + 1 = 4 அப்படினு சொல்லி f3 இன் மதிப்பு நமக்கு கிடைச்சிருக்குது. இப்போ f4 இன் மதிப்பு கண்டுபிடிக்கணும். f4 க்கு கண்டுபிடிக்கும் போது n-க்கு பதிலா 4 பிரதிடறோம். சோ f4 - 1 = 3 + f4 - 2 = 2. சோ f3 மற்றும் f2 இன் மதிப்பு நமக்கு தெரியும். சோ f3 இன் மதிப்பு 4 + f2 இன் மதிப்பு 3. சோ f4 க்கு நமக்கு மதிப்பு என்ன கிடைக்குது? 7 அப்படினு சொல்லி கிடைக்குது. இப்போ நமக்கு f3 மற்றும் f4 க்கு மதிப்பு தெரியும். இந்த ரெண்டு மதிப்புகளையும் இங்க வந்து பிரதியிடும் போது நமக்கு f5 இன் மதிப்பு கிடைக்கும். f5 = f3 + f4. சோ 4 + 7 = 11. சோ f5 இன் மதிப்பு தான் நமக்கு கேட்டிருந்தாங்க. f5 இன் மதிப்பு நமக்கு 11 னு சொல்லி கிடைச்சிருச்சு. அது e சாய்ஸ்ல இருக்கு. சோ இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். 8வது கணக்குல ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் முதல் உறுப்பு 1 மற்றும் பொது வித்தியாசம் 4 எனில் பின்வரும் எண்களில் எது இந்த கூட்டுத்தொடர் வரிசையில் அமையும் அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆன்சர் கொடுத்திருக்காங்க. இதுல எந்த எண் இந்த கூட்டுத்தொடர் வரிசையில அமையும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அதுக்கு நமக்கு TN கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா தெரியும். a + n-1 × d. இங்க கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு உறுப்பும் இந்த கூட்டுத்தொடர் வரிசையில உறுப்பாக அமையணும்னா TN-க்கு பதிலா இந்த முதல் உறுப்பை எடுத்துக்கணும். a மற்றும் d மதிப்புகள் நமக்கு தெரியும். n இன் மதிப்பு நம்ம கண்டுபிடிக்கணும். n இன் மதிப்பானது முழு எண்ணா வந்தது அப்படின்னு சொன்னா அந்த உறுப்பு இந்த கூட்டுத்தொடர் வரிசையில் அமையும். n இன் மதிப்பானது முழு எண்ணா வரல அப்படின்னு சொன்னா அது கூட்டுத்தொடர் வரிசையில உறுப்பாக அமையாது. சோ இந்த கான்செப்டை பயன்படுத்தி தான் நம்ம எந்த எண் வந்து இந்த கூட்டுத்தொடர் வரிசையில அமையும் சொல்லி கண்டுபிடிக்க போறோம். முதல் உறுப்பான 4551 TN-க்கு பதிலாக பிரதிட போறோம். TN = a + n-1 × d ஃபார்முலா. TN-க்கு பதிலாக 4551 பிரதிடுறோம். ஏ மதிப்பு நமக்கு கணக்கிலேயே கொடுத்திருந்தாங்க 1 + n-1. என் மதிப்பு தான் நமக்கு தெரியாது. பொது வித்தியாசம் d இன் மதிப்பு 4. இது அப்படியே பிரதிடும் போது நமக்கு இங்க என்ன கிடைக்கும்? 1 + 4 ஆல உள்ள பெருக்கிறோம். 4n - 4.
So 1 minus 4 minus 3 ஆயிரும் 4 n minus 3 இங்க நமக்கு என்ன கிடைக்குது ஐயா 4551 equal to 4 n minus 3 So இதில இருந்து n மதிப்பு நம்ம கண்டுபிடிக்கணும் 4 n equal to 4551 plus 3 இந்த 4 வந்து இங்க வகுத்தல்ல வரும் So இத கூட்டும்போது 4554/4 n ஒரு எண் வந்து நான்கால வகுபடணும் அப்படினா லாஸ்ட் ரெண்டு டிஜிட் நான்கால வகுபட்டா அந்த எண்ணானது நமக்கு நான்கால முழுமையாக வகுபடும் அத மட்டும் வச்சே நம்ம கண்டுபிடிச்சிரலாம் 54 நான்கால வகுபடுமா அப்படினு பார்த்தோம்னா ஒரு 4 4 மீதி 1 14 முன்னாங்க 12 மீதி 2 கிடைக்கும் நான்கால முழுமையாக வகுபடாது சோ n இன் மதிப்பானது ஒரு முழு எண்ணா கிடைக்காது நமக்கு தசம எண்ணாக கிடைக்கும் சோ இந்த எண்ணானது அதாவது 4551 ஆனது இந்த கூட்டுத்தொடர் வரிசையில் உறுப்பாக அமையாது சோ நம்ம அடுத்த உறுப்பை tn க்கு பதிலா பிரதியிடணும் அடுத்த உறுப்பான 10091 அப்படிங்கற உறுப்பை tn க்கு பதிலா பிரதியிடுறோம் பிரதியிடும் போது 10091 = a a மதிப்பானது 1 plus n minus 1 into d இன் மதிப்பு 4 equal to 1 plus 4n minus 4 சோ இங்க 4n minus 3 கிடைக்கும் எல்லா உறுப்புமே நமக்கு இதுக்கு தான் சமமா இருக்கும் 4n minus 3 க்கு தான் சோ 4n equal to 10091 plus 3 n equal to இது ரெண்டையும் கூட்டும்போது 10094 வகுத்தல் 4 சோ லாஸ்ட் ரெண்டு டிஜிட் நான்கால வகுபடுதான்னு பார்க்கலாம் 94 ஆனது 2 4 8 மீதி 1 14 3 3 12 மீதி 2 கிடைக்கும் சோ இந்த எண்ணும் நான்கால முழுமையாக வகுபடாது சோ n இன் மதிப்பு நமக்கு ஒரு முழு எண்ணாக கிடைக்காது முழு எண்ணாக கிடைக்காது சோ இதுவும் நமக்கு இந்த கூட்டுத்தொடர் வரிசையின் உறுப்பாக அமையாது இப்போ அடுத்த உறுப்பான 7881 TN க்கு பதிலா பிரதியிடுறோம் 7881 = a + n - 1 * d இன் மதிப்பு 4 சோ இது வந்து நமக்கு 4n - 3 னு சொல்லி கிடைக்கும் அப்ப n இன் மதிப்பு நமக்கு தேவை சோ 7881 இந்த - 3 இந்த சைடு + 3 ஆக வரும் இந்த 4 பெருக்கல்ல இருந்து வகுத்தலாக மாறும் சோ இத கூட்டும்போது 7884/4 = n இப்போ இந்த லாஸ்ட் ரெண்டு டிஜிட் வந்து நமக்கு நான்கால வகுபடுதான்னு சொல்லி செக் பண்ணலாம் 2 4 8 1 4 4 சோ இந்த எண்ணு தான் முழுமையாக நான்கால வகுபடும் 9 4 36 மீதி 2 28 7 4 28 1 4 4 சோ n இன் மதிப்பானது 1971 அப்படினு சொல்லி ஒரு முழுமையான எண்ணாக கிடைக்குது சோ இந்த மாதிரி n இன் மதிப்பு முழுமையான எண்ணா கிடைத்தது அப்படினு சொன்னா இந்த எண்ணானது நமக்கு இந்த கூட்டுத்தொடர் வரிசையில் ஒரு உறுப்பாக அமையும் சோ நமக்கு 7881 அப்படிங்கற உறுப்பானது இந்த கூட்டுத்தொடர் வரிசையில் ஒரு உறுப்பாக அமையும் நம்ம சிம்பிளா tn = a + n - 1 * d ங்கற nth டம் ஃபார்முலாவை பயன்படுத்தி n இன் மதிப்பானது முழுமையான எண்ணாக கிடைக்கக்கூடிய உறுப்பு நமக்கு nth டம்மா அமையும் அப்படினு சொல்லி நம்ம ஆன்சரை கண்டுபிடிச்சிரோம் இப்போ 9வது கணக்கு பார்க்க போறோம் ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் 6வது உறுப்பின் 6 மடங்கும் 7வது உறுப்பின் 7 மடங்கும் சமம் எனில் அக்கூட்டுத்தொடர் வரிசையின் 13வது உறுப்பை காண்க அப்படினு சொல்லி கேட்டிருக்காங்க ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில nth டம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா tn = a + n - 1 * d இங்க வந்து நமக்கு கணக்குல என்ன கொடுத்திருக்காங்க 6வது உறுப்பின் 6 மடங்கு சோ t 6 6 ஆல பெருக்கும்போது கிடைக்கக்கூடிய மதிப்பு 7வது உறுப்பு t 7 7 ஆல பெருக்கும்போது கிடைக்கக்கூடிய மதிப்பு சமமா இருக்குமா நமக்கு கேட்டிருக்கிறது t 13 என்ன அப்படினு சொல்லி கேட்டிருக்காங்க சோ t 6 அப்படினு சொல்லும்போது இங்க என்ன நமக்கு கிடைக்கும் t 6 அப்படிங்கும்போது a + n - 1 சோ 6 - 1 5 d t 7 அப்படினு சொல்லும்போது a + n minus 1 so 7 minus 1 6 so 6d அதே மாதிரி t 13 னு சொல்லும்போது a plus n minus 1 13 minus 1 12d so இதுதான் இதனுடைய மதிப்பு நமக்கு தேவை நமக்கு இந்த ரெண்டு மதிப்பையும் இங்க வந்து நம்ம பிரதியிட போறோம் so 6 பெருக்கல் t 6 இன் மதிப்பு a plus 5d equal to 7 பெருக்கல் t 7 இன் மதிப்பு a plus 6d so இந்த 6 ஆல உள்ள பெருக்குறோம் 6a plus 6a 30 30d equal to 7a plus 2d so இப்ப அனைத்து உறுப்புகளையும் ஒரே சைடு கொண்டு வரோம் so 7a இந்த உறுப்பு அனைத்தையும் அந்த சைடு கொண்டு வரோம் 7a
प्लस नापत्ति रे डी मैन आरए मैन मुपदी ईक्वल टू जीरो मैन आरएं ए क्लस नापत् डी मैन मुपदी सो पन डी ईक्वल टू जीरो नमक कणक केटर ए प्लस पन डी मा नमक ए प्लस पन डी मेना कीरो नमक देव आंसर जीरो नमक आ चायसो इतना नमक आंसर पतावद कणकल और कूटर वरीस मुपत् ओर उ அதன் 16வது உறுப்பு m எனில் அந்த கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ள எல்லா உறுப்புகளின் கூடுதல் சோ நமக்கு n இன் மதிப்பு 31 அப்படினு சொல்லி கொடுத்துட்டாங்க 16வது உறுப்பு அதாவது t 16 m அப்படினு சொல்லி கொடுத்துட்டாங்க m t 16 இன் மதிப்பு கொடுத்துட்டாங்க n இன் மதிப்பு கொடுத்துட்டாங்க நமக்கு s n இன் மதிப்பு கேட்டிருக்காங்க t 16 நம்ம என்ன எழுதிக்லாம் அப்படினா கூட்டுத்தொடர் வரிசையில a plus 15d equal to m அதாவது nth டம்க்கு ஃபார்முலா என்ன a plus n minus 1 into d so a அப்படியே எழுதிக்கிறோம் n minus 1 க்கு பதிலா 16 minus 1 15 d equal to m so இந்த மாதிரி நம்ம பிரதியிட்டுக்கிறோம் இப்போ sn க்கான ஃபார்முலா n by 2 பெருக்கல் 2a plus n minus 1 into d இப்போ n இன் மதிப்பை இங்க பிரதியிடுறோம் 31 by 2 பெருக்கல் 2 பெருக்கல் a plus n minus 1 एन वंदे नमक्के तेरियो मुप्पत्ती वन्रु सो मुप्पत्ती वन्रु माइनस रेन वन्रु मुप्पत्ती डी इदला नम्मा रेंड़ वंदु पोदुवा वेली लड़ुकरों सो मुप्पत्ती वन्रु बै रेंड़ परिकल इंदा रेंड़ वेली लड़ुकुं बोदु ए प्लस मुप्पत्ती रेंडाला वर्कुं बोदु 15 डी सो इंगे रेंडु रेंडु नमक्के कैंसल आयरों सो मुप्पत्ती वन्रु परिकल ए प्लस 15 डी अप्डीन सोली इरुकुं ए प्लस 15 डी इन मदिप्पु नमक्के तेरियो एम அது வந்து நமக்கு கணக்கலயே கொடுத்திருந்தாங்க அந்த மதிப்பை இங்க பிரதியிடுறோம் a plus 15 d க்கு பதிலா m னு சொல்லி பிரதியிடுறோம் சோ 31 m அப்ப s 31 m அப்படிங்கிறது நமக்கு e சாய்ஸ்ல இருக்கு சோ இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர்